கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடிருந்து உங்களை தொடர்ந்து தம்முடைய விருப்பத்தின் பாதையை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரியங்களும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆதியாகம வேத புத்தகத்திலிருந்து யோசேப் என்று சொல்லப்படுகிற வேதாகம கால தேவ மனிதனை குறித்து பல காரியங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற முக்கியமான தெய்வீக குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிப்போம். இந்த மனிதன் வாலிப வயதிலிருந்து ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த விருப்பத்திற்கு இசைந்த ஒரு பாதையிலே வழிநடந்து கொண்டிருந்தவன். எனவே அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக, வேறுபட்ட ஒன்றாக, விசேஷமானதாக இருந்தது. தேவ ஐக்கியத்தை உடைய எந்த ஒருவரும் இந்த உலகத்திலே வேறுபட்ட ஒருவராகத்தான் இருக்க முடியும், விசேஷமான ஒருவராகத்தான் இருக்க முடியும், பிரதிபலிப்பற்ற ஒருவராக இருக்க முடியாது. அந்த பிரதிபலிப்புகள் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் தேவனுக்காக உண்மையுள்ளவனாக இருக்க விரும்பினான், தேவ பயமுடையவனாக வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்களே அவனை எதிர்த்தார்கள். நம்முடைய சகோதரன் நல்லவனாக இருக்கிறான் என்று அவர்கள் பாராட்டாதபடிக்கு, நம்முடைய சகோதரன் நம்முடைய துன்மார்க்கங்களுக்கு ப்ராப்ளமாக பிரச்சனையாக இருக்கிறானே, ஒரு தடைக்கல்லாக இருக்கிறான் என்று எண்ணி அவனை விரோதித்தார்கள், வெறுத்தார்கள். பல விதங்களிலே அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இறுதியாக அவர்களுடைய கோபத்தின் எல்லைக்கு சென்று விடுகிறார்கள். இவனை நாம் ஒழித்து கட்ட வேண்டும், அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இவர்களுடைய நலனுக்காக இவன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானவைகளெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறதா, சரீர நிலைகளிலே நன்றாக இருக்கிறார்களா, இவைகளை விசாரிப்பதற்காக அவன் அலைந்து தேடி இவர்களிடத்தில் வருகிறான். அவன் நலம் நாடி வருகிறான். அவன் தூரத்தில் வருவதை இவர்கள் கண்ட உடனேயே, இதோ வருகிறான் பார், அந்த சொப்பனக்காரன் தரிசனக்காரன் வருகிறான், மிஸ்டர் யோக்கியன் வருகிறான், இவனை நாம் சும்மா விடக்கூடாது, இதுதான் சரியான தருணம், இவனை நாம் ஒழித்து கட்டி விடுவோம். அப்படி ஒழித்து கட்டி விட்டோம் என்றால் அதற்கு பிறகு இவன் சொன்ன தரிசனமும் சொப்பனமும் எப்படி நிறைவேறப்போகிறது பார்ப்போம் என்று ஒருவருக்கொருள் பேசிக் கொள்கிறார்கள். தரிசனம் கொடுத்தது யார்? தேவன். அவன் வாழ்க்கையின் மேல் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டு அதை தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக அவருக்கு வெளிப்படுத்தினார். உன் மூலமாக இவ்வளவு பெரிய காரியம் நடைபெறப்போகிறது என்று அந்த தரிசன வெளிப்பாட்டை கொடுத்தார். அதை இவன் தன்னுடைய சகோதரத்தில் பகிர்ந்து கொண்டான், தன் பெற்றோரோடு பகிர்ந்து கொண்டான். ஆனால் அது அவர்களுக்கு பிரியமாக இருக்கவில்லை. இவன் மட்டும் பெரியவனாகி விடுவானாம், நாம் அவனுக்கு பின்னாலே ஒரு தாழ்வா நிலையில் இருப்போமா, அதை எப்படி சகிப்பது? பொதுவாக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், ஒருவனுடைய சத்துரு எங்கே இருக்கிறான்னா அவனுடைய வீட்டில் தான் இருக்கிறான். அவனுடைய வீட்டார் தான் மனிதனை பெரிய சத்துரு. இன்னைக்கு உலகத்திலே பாருங்கள், அதிகமாக ஒருவரை ஒரு வெறுக்கிறவர்கள் யார் என்று பார்த்தா அண்ணன் தம்பிகள் தான். உறவினர்களுக்கு இடையில தான் அவ்வளவு பெரிய பகமும் இருக்கும். எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமும் மச்சான் உறவுல தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளதான் வெறுப்பு விரோதம். அண்ணன் ஒரு கார் வாங்கினா முதல்ல பொறாமப்படுகிறது யாருன்னா தம்பி தான். அண்ணன் மகனுக்கு படிப்பில் ஒரு டிஸ்டிங்ஷன் கிடைத்தா அதை பார்த்து முதலாவது எரிச்சல் அடைகிறவன் தம்பி தான். என் மகனுக்கு கிடைக்கல, என் அண்ணன் மகனுக்கு கிடைச்சிச்சே. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், சிலர் ஒரு வீடு வாங்குறதும் வீடு கட்டுறதும் எப்போ தெரியுமா, தன்னுடைய சகோதரன் வீடு கட்டுற விலை தான். ஒருத்தர் ஒரு கார் வாங்குறது எப்படின்னா தன்னுடைய சகோதரன் கார் வாங்குற விலையை, என் சகோதரன் கார் வாங்கிட்டான், நான் கார் இல்லாமல் எப்படி இருக்கிறது, தேவை இல்லாமல் இருந்தால் கூட காரை வாங்கி வீட்டு பக்கத்தில் விட்டுறது. குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தார் கார் ஓட்டவும் தெரியாது, கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் போடவும் தெரியாது,
ஆனால் அவங்க ஒரு காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி விட்டுருக்குறாங்க. இதை ஓட்டுறதுக்கும் ஆள் கிடையாது, இவங்களுக்கு ஓட்டவும் தெரியாது. ஏன் இந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பெரிய காரை வாங்கி விட்டுருக்குறீங்கன்னு கேட்டால், அது எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் கார் வாங்கிட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பிலாம் வாங்கிட்டாங்க, அப்புறம் அது நமக்கு ஒன்று வேண்டாமா அப்படின்னு காரை வாங்கி விட்டுருக்குறாங்க. ஆனால் காரை வாங்கி வீட்டு முன்னாடி விட்டுட்டு அவங்க ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க. ஏன் டிரைவர் கிடையாது, இவங்களுக்கு ஓட்ட தெரியாது. அது காசு செலவு பண்ணி வாங்கின கார் அங்கே அதை யூஸ் பண்ணாமல் அது பழுதாயிட்டே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. ஒருவருடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிற முதல் நபர் அவருடைய சகோதரர்களாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம், ஒன்றும் வேண்டாம். வெளிநாட்டில் ஒருதன் ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப சிறப்பாக ஓடி மெடல் வாங்கிட்டான்னா, ஒலிம்பிக்கில் ஓடி மெடல் வாங்கிட்டான்னா, இங்கே உட்காந்து டிவியில் பார்த்து கை கொட்டுவாங்க, கைத்தட்டி ரொம்பவும் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனால் அதே ஓட்டப்பந்தயக்காரன் இவங்க வாழ்கிற ஊர்லேயே பக்கத்து தெருவில் இருந்தால் மனசில் எரிவாங்க, நானும் தான் இருக்கிறேன், அவன் இந்த மாதிரி பெரிய புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்று மனம் எரிவாங்க. ஆக உறவினர்களுக்கு மத்தியில் தான் பகைமை அதிகம், சகோதரர்களுக்கு மத்தியில்தான் பொறாமை அதிகம். இங்கேயும் அதுதான் நடைபெறுகிறது. யோசேப்பை வெறுக்கிறது அந்நிய தேசத்தான் அல்ல, அவருடைய சொந்த சகோதரர்கள் தான். ஏசு கிறிஸ்துவை வெறுத்தவர்கள் ரோமர்கள் அல்ல, வெளி நாட்டவர் அல்ல, அவருடைய சொந்த ஜனங்கள் தான் வெறுத்தாங்க. இதுதான் நிலைமை. ஆக இந்த யோசேப்பை வெறுத்த அவர்கள் கடைசியாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவன் விதமாக அவனை தேடி வந்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 37:18, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியாலோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இவன் பெருசாக தரிசனம் சொல்கிறானே, சொப்பனை சொல்கிறானே, அது எப்படி நிறைவேறும் பார்ப்போம். இவன் நாம் கதையை முடிச்சுட்டு அப்புறம் எப்படி சொப்பன் நிறைவேறும்? இவன் உலகத்தில் உயிரோடு இருந்து அந்த மாதிரி வாழ்ந்தால்தான் இவன் பெரிய நிலைமைக்கு வந்து நாம் எல்லாம் அவனுக்கு முன்னாடி கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நாம் அவனை கொன்று விட்டால் இப்படியாக எண்ணுகிறார்கள். ஆனால் அந் அவனுக்கு கொடுத்த தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனம், அவன் மேல் இருக்கிற திட்டம் தேவன் கொடுத்த திட்டம், அதை மாற்ற முடியுமா, திருப்ப முடியுமா, அவர்கள் அதை நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளினாலே பாதிக்கப்பட்டு, தங்களுடைய தவறான மனநிலையினாலே பாதிக்கப்பட்டு அவனை அடித்து அவனை ஒரு குழியில் தூக்கி போடுறாங்க. குழியில் தூக்கி போட்ட பிறகு அவன் சாகலை, அதில் ஒருத்தருக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துச்சு, பிரச்சனை வந்துடக்கூடாதே, அவருக்கு ஒரு மனசாட்சி பிரச்சனை, அதனால் அந்த குற்றத்தை அவரால் தடுக்க முடியலை, மற்ற சகோதரர் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அவரால் தடுக்க முடியலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிகாட்டுறார், அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறார், இவனை நாம் கொலை செய்து வீணாக பழிசா ஏற்க வேண்டாம், இவனை தந்திரமாக நாம் என்ன பண்ணிடணும்னா, வெளிநாட்டுக்காரங்க விற்றுருவோம், வெளிநாட்டில் உள்ள அந்த இஸ்மவிலர்கள் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம விற்றுவிட்டால் காசுக்கு காசும் கிடைக்கும், இவனுடைய கதையும் முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அவனை விட்டு விடுகிறார்கள். அவன் அந்நிய தேசத்துக்கு போய்விடுகிறான். இவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு, அப்பா ஒழிந்தான், இனி இவனுக்கு என்ன நடக்க போகிறது, தரிசனம் நிறைவேறப்போகிறதா, சொப்பனை நிறைவேறப்போகிறதா, இவன் நமக்கு முன்னாடி ராஜாவாக போகிறானா என்று நினைத்து அவர்கள் அங்கே நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிம்மதி நிறைய நாள் நீடிக்கலை. அதற்கு பிறகு பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் அவர்களுக்கு வருகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர்கள் ஒரு பெரிய தலைவனுக்கு முன்பாக போய் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஒருவேளை உணவிற்காக தூர தேசத்துக்கு சென்று கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் அங்கே யாருக்கு முன்னாடி கைகட்டி நிற்கிறாள் என்றால், இதே யோசேப்புக்கு முன்னால் தான். காரணம் என்னவென்றால், தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. யோபு 42:2 யோபு அதைத்தான் சொன்னான், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அருமையான சகோதரி சகோதரிகளே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது ஒரு உறவினர்களும் தடுக்க முடியாது, ஊராரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு எதிராக பலர் செயல்படலாம், சில தொந்தரவுகளை கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு யோசேப்பை போல ஐக்கியமுடையவர்களாக இருந்தால், யோசேப்பை போல தேவனுக்கு பயப்பட்டு வாழ்ந்தால், உங்கள் வாழ்க்கையை எந்த உயரத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியிருக்கிறாரோ அதற்கு ஒரு இஞ்சு கூட யாரும் குறைக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. நாமாகவே திட்டம் போட்டு நாமாகவே ஏதோ உயர் நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணினா அதே மனிதன் தடுக்க முடியும். ஆனால் தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிற பொழுது ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதினுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நிகழ்ந்தது. அந்த சவுல் எப்படியாலும் என்னை ஒழித்து கட்ட வேண்டும்,
இவன் நாட்டில் பிரபலமாகி கொண்டிருக்கிறான், ரொம்ப புத்தியாக காரியங்களை செய்கிறான், ரொம்ப திறமசாலியாக இருக்கிறான், ராஜாவாகிறதுக்கு எல்லா விதமான அம்சங்கள் அவனிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், நாளைக்கு இவன் தான் ராஜாவாக போகிறான். இவன் ராஜாவாக வந்தால் என் மகன் ராஜாவாவது எப்படி? எனவே இவனை ஒழித்து கட்டுவதற்காக பல திட்டங்களை அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆனாலும் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருந்தார். அவனை துன்புறுத்த முடிந்தது, துயரப்படுத்த முடிந்தது, பல இக்கட்டுகளை அவனுக்கு விளைவிக்க முடிந்தது. ஆனால் இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராது என்று கடலுக்கு எல்லை ஏற்படுத்தின கர்த்தர் தம்மை சார்ந்து வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் பிறர் செய்கிற தவற நடவடிக்கைகளுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் வாப்பா, அதுக்கு அப்பால் உன்னால் வர முடியாது, நீ எவ்வளவு வந்தாலும் இவ்வளோ தான் வர முடியும். அதுபோலவே தாவீதை பல விதங்களிலேயே சவுல் துன்புறுத்தினான், அவனை காடுகளிலே அலைய விட்டான். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியலை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதை நினைத்தாரோ அதுதான் வாழ்க்கையில் நிறைவேறினது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்ய விடாமல் ஒருவரும் தடுக்கவே முடியாது. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். அவரால் என்னுடைய ஆசீர்வாதம் பரவி விடுமோ, இவரால் என்னுடைய உயர்வு பரவி விடுமோ, இன்னொருவர் எனக்கு சவாலாக வந்து எனக்கு வர வேண்டிய மேன்மையை பறைத்து விடுவாரோ, எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி போய்விடுமோ, இப்படியாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் கொண்டிருக்கின்ற எல்லா ஆசைகளும் எல்லா வாஞ்சைகளும் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிற பொழுது ஒருவரும் அதை தடுக்க முடியாது. யோசேப்பை குளியில் தூக்கி போட்டார்கள், அந்நிய தேசத்தை விற்று போட்டார்கள். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய அதிகாரம்தான் நிலை நின்றது. ஏனென்றால் God is in control of everything. எல்லாவற்றையும் மேலும் ஆண்டவருக்கு ஒரு ஆளுகை இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவு செய்தாலும் எதுவரைக்கும் செய்ய வேண்டும் என்று ஒரு லிமிட் வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக வாழுகிறவருடைய வாழ்க்கையில், தேவனுடைய சித்தம் செய்கிறவருடைய வாழ்க்கையில், தேவனுக்கு பயந்து வாழ்கிறவருடைய வாழ்க்கையில் எத்தனை விரோதிகள் வந்தாலும், எத்தனை பொறாமைக்காரர்கள் வந்தாலும், எத்தனை அக்கிரமக்காரர்கள் வந்தாலும் மேற்கொண்டு விட முடியாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், மரித்து விட்டார் என்று முடிவு கட்டி அவரை கல்லறை வரைக்கும் கொண்டு சென்றார்கள். ஆனாலும் அவரை மறித்தவராக அவரை விட்டுவிட முடியவில்லை. மறுபடியும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அவருடைய பிரசன்னத்தை அவரால் நீக்க முடிந்தது. ஆனால் அதற்கு பின்னர் தான் உலகமெல்லாம் அவருடைய பிரசன்னம் பரவினது. அருமையானவர்களை, ஆண்டவர் நம்மில் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவ திட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். யோசேப்பு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்த மனிதன். ஏதோ இந்த வசனங்கள் எல்லாம் இப்படி சொல்வதற்காக யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் எண்ணி அசட்டையாக இருக்கக்கூடாது. நாம் முதலாவது தேவனுடைய திட்டத்துக்குள் இருக்க வேண்டும், தேவனுடைய வழிநடத்துதலில் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒருவரும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுள் பார்த்துக்குவார், அப்படி ஒரு அசட்டுத்தனமான விசுவாசத்தில் இருந்தால் அதையெல்லாம் ஆண்டவர் ஆதரித்து நமக்கு உதவி செய்ய மாட்டார். நாம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தால் நமக்கு நிகழ்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும். நம்ம தேவனை அறியாமல் ஒன்று நடக்க முடியாது. முதலாவது நாம் யோசேப்பை போல ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழவும், ஆண்டவருக்கு சித்தமான திசை நோக்கி பயணம் செய்யவும், அவருடைய வழிநடத்துதல் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழவும், அவர் விரும்புகிற பண்பு நிலைகளை வெளிப்படுத்தி வாழவும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது நமக்கு எதிராக யார் என்ன செய்தாலும், பேசினாலும், நடந்து கொண்டாலும் அது உண்மையிலே நமக்கு இறுதியான முடிவை தராது, நம்மை அது முற்றிலுமாக பாதிக்காது. அவர்கள் ஒரு அடி நம்மை கீழே தள்ளுகின்ற பொழுது தேவன் 3 அடிகள் மேலே கொண்டு வருவார். அவர்களாலே ஒவ்வொரு அடிகள் நம் கீழே போக போக பல அடிகள் ஆண்டவர் மேலே கொண்டு வந்து கொண்டிருப்பார். தாவீதை சவுல் வெறுக்க வெறுக்க அவன் உயர்ந்து கொண்டே தான் இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கை தான். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவிதமாகவே செய்வார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, பல நேரங்களிலே எங்களுக்கு எதிராக சவால் விடுகிறவர்கள் உண்டு, எங்களை ஒழித்து கட்ட முன்வர்களும் உண்டு. ஆனாலும் நாங்கள் உம்முடைய திட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும் பொழுது உம்முடைய கட்டுப்பாட்டை கடந்து எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை யோசேப்பினுடைய சரித்திரத்தின் வாயிலாக கொடுத்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் தங்களுக்கு எதிராக இயங்குகிறவளை குறித்த பயத்தோடோ திகிலோடோ, அவர்களால் தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்துடன் இருப்பார்கள் என்றால் இந்த நாளிலே தேவன் அவர்களுக்கு நம்பிக்கை தைரியத்தையும் கொடுக்கும். அவர்கள் உம்முடைய திட்டத்திற்குள்ளாக தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு உமக்கு பிரியமானதை செய்து வாழ்வதின் மூலமாக யோசேப்பை போல ஒரு விசேஷ பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் மனிதர்களாலே மாற்றிவிட முடியாது.
அந்த நம்பிக்கையோடு நம்முடைய மக்கள் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மால் வருகின்ற ஆசீர்வாதமும் சமாதானம் பாதுகாப்பு நிறைவாக தங்கியிருப்பதாக நீர் வழி நடத்தி சென்று ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413223640042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413223602, ஆர் இமெயில் அட்ரஸ் ஜீவநீரோடை @eth.net.